தலைப்புச் செய்திகள். மாலத்தீவில் புதிய இந்திய துணை தூதரகம், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கும் விவகாரம், மூத்த அமைச்சர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. தமிழகத்தில் சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வை நடத்துவது குறித்த தமிழக அரசின் வரைவு அறிக்கை மத்திய அரசுக்கு அனுப்பப்படும், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். தமிழகத்தில் ஆக்சிஜன் படுக்கை வசதிகளை அதிகரிக்க வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. மத்திய அரசின் புதிய தகவல் தொழில்நுட்ப கொள்கைகளை ஏற்றுக்கொள்வோம், பேஸ்புக் நிறுவனம் அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள யாஸ் புயல் நாளை ஒடிஷா மேற்குவங்கம் இடையே கரையை கடக்கும், முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தீவிரம். பிரெஞ்சு ஓபன் தகுதிச் சுற்று முதலாவது போட்டியில் இந்திய வீராங்கனை அங்கிதா ரெய்னா வெற்றி.